15வது தேதி பர்த்டே. அதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே டூர் வந்தவங்க இங்கே எங்களை வந்து பார்த்தாங்க. சென்னையில் வந்து அவங்க கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதை அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்காரு பாலாஜி. ஒரே குட்டி தான் போல வந்து வர்ஷினி அண்ட் தர்ஷினி. வர்ஷினி அண்ட் தர்ஷினி நம்ம கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஒண்ணு இல்ல ரெண்டு கிஃப்ட். ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசு. இப்படி போடு. உன்ன மாதிரி இது பகத்தி. அப்படியே மொக்கையா இருக்குது. ஏய் அவர் சார்படாது. சார்பு கத்திரா இது. என்ன மாதிரிலாம் கிடையாது இது. ரொம்ப சார்பு இது. வர்ஷினி தர்ஷினி ரெண்டு பேர் ரெண்டு அம்ச்சிருக்காங்க. கொஞ்சம் உள்ள வாங்க. கொஞ்சம் உள்ள. இது உள்ள இல்ல இங்க. இது எப்படி அன்பாக்ஸ் செய்யுது? டேப் இருக்கு. ஓஹோ. ஏய் ரொம்ப மனக்கட்டுது. பொழுது இப்படி ஓபன் செய்ய வேண்டுமா? ஏய் ஆறா என்னடா இது அதுமே எழுதி இருக்காங்க பாரு. டன் பை வர்ஷினி. ஹேப்பி பர்த்டே. வந்து ஓ வர்ஷினி தர்ஷினி ரெண்டு பேர். அப்ப அது என்னதுமா? இது அதாது முதல்ல இது ஓபன். சரி ஓகே இது ஓபன் பண்ணு. சூப்பரா இருக்குல பாக்ஸ் மாதிரி பண்ணி நல்லா இருக்கு. எல்லாம் ஹேண்ட் மேட். ஹேப்பி பர்த்டே. ஏய் கேக். ஏய் ஓ வாவ் பாரே. வேற இது கொடி மாதிரி என்னடா தோரணம். இதுக்குள்ள என்னது? ஐ விஷ் யூ ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். இது அம்மா அய்யோ ஓ என்ன போய்க்கிட்டே இருக்கு. பசில் இது கேம்டா. இது திருப்பி ஆடுற கேம். ஓ ரூபிக் கியூப் மாதிரி. இது திருப்பி சி இதாக்க எத்தனைப்பா மெசேஜ்லாம் எழுதியிருக்காங்க. டாட் நீங்கள் பார்க்க எங்கே இருக்கீங்க? இதை வந்து நாங்கள் வந்து தனியாக பர்சனலாக படித்து பார்க்குறோம். எத்தனை வந்துக்கிட்டே இருக்கு. சூப்பராக இருக்கு. எவ்வளோ மெனக்கெட்டணும்ல அதுக்கு. ஐயோ ஐம் வெரி ஹாப்பி டு கிவ் யூ கிஃப்ட் அண்ணா. தேங்க்யூ. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். அது ஒரு கேக்குப்பா. நாட் போட்டுக்கிற மாதிரி இருந்தது இல்லப்பா. அது ஒரு கேக். அழகான பண்ண கேக். கிராஃப்ட்லயே எவ்வளவு நாள்? 2 நாள் ஆயிருக்கும் போல. 1 வாரம் ஆயிருக்கும் போல. அவ்வளவு செமையா இருக்கு. இது வந்து தர்ஷினி. அது வர்ஷினி தர்ஷினி. சூப்பர். அதே மாதிரி இருக்கு. ஏய் செமையா இருக்கு. என்னடா ஒரு பீ பாரு. டேய் எலி யார் அப்படி ஒரு gift கொடுத்ததே இல்லடா. இங்க ஒரு பீ கீ செயின். இங்க பாரு யூ. ஓஹோ புல்லா யூ ஆர் லோகேஷ். சோ ஏய் எப்பற யோசிக்கறாங்க இதெல்லாம் சம்மால. ஏய் எப்பா இது பாரு இந்த கிரீன் இதுக்குள்ள ஏதோ இருந்துச்சு. ஓ இதுக்குள்ள தான் கீ செயின் இருக்கு. இருந்திருக்கு. அத தான் நீ எடுத்தியா இப்போ? ஆமா அது வெள்ள இது இப்படி இருந்திருக்கு. இங்க பாரு எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இது இதுல என்னமோ இருக்கு. இது என்னது? எம்மா மெசேஜ். இது ஒரு நோட். பர்சனல் நோட். இது நோட். இது புக். ஓகே ஹேப்பி பர்த்டே. யூ ஆர் மை ஃபேவரட். ஐ லவ் யுவர் ஸ்மைல் அண்ணா. இது ரொம்ப இருக்கே. சூப்பர். தேங்க் யூ. ஆக்சுவலா என்ன காசு கொடுத்து இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு நமக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரம் செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு. கேக் வலிற மாதிரி இருக்கு. கேக் ட்ரிப். அது ஓபன் பண்ணுவானா பால்ஸா இருக்கு. கீழ பெருக்க முடியாது. உனக்கு ஓ கவலை. சரி இதுக்குள்ள என்ன இருக்கு? வாவ் அழகான கீ செயின். அப்படியே காட்டு. 2 அழகான கீ செயின். இது ஏதோ புல்லு எழுதிருக்கு. இது ஏதோ வில்லங்கமா இருக்குவோன்ற மாதிரி தோடுது. மேல வரும் பாரு. பாப்பாப்பா என்னங்க ஏதாவது வெடிகிடி வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களா? நானும் அதான் பயந்த சவுண்டு இல்ல. ஆக்சுவலா அது இப்படி இருந்துட்டு இப்படி எழுதுறணும். சூப்பர். இப்படி வரணும். ஹாப்பி பர்த்டே பாலாஜி அண்ணா. ஐயோப்பா இன்னும் ஐடியா எத்தனை விஷ். ஃபர்ஸ்ட் gift இதுதான் எனக்கு. थैंक यू. சூப்பர். மொத்தம் 3 gift. ரொம்ப தேங்க்ஸ். நீ gift கொடுத்தியா? நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைபர் gift கொடுக்கறாங்க. நீ கொடுத்தியா? இவ்ளோ எஃபோர்ட் போட்டு இவ்ளோ பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு கார்ட் போர்ட்ல ஹேப்பி பர்த்டே பாலாஜி நீ கொடுத்தியா? அது இன்னும் 2 நாள் இருக்குல்ல. இதோ அவங்க ஏன் முன்னாடி அனுப்பிச்சாங்க? ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து இது வரணும். அதனால முன்னாடி அனுப்பிச்சாங்க. அது வந்து கரெக்ட்டா முன்னாடி வந்துருச்சு. அது செம சூப்பர். இது அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். முதல்ல அந்த மெசேஜ் என்னன்னு படிச்சு பார்க்கணும். தி நெக்ஸ்ட் டே. நாளைக்கு வந்து பாலாஜிக்கு பர்த்டே. அவனை சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் மிட்நைட் 12 மணிக்கு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். அவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேமரா அவனே எடிட்டிங் அவனே எல்லாம் இங்கே இருக்கிற ஒரு பொருள் எடுத்தால் கூட அவனுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் எதில் எடுக்கிறது. அது ஒரு செல்ஃபோனை இங்கே வச்சுட்டு நைஸாக எடுக்கணும்னா கூட கண்டுபிடிச்சிடுவான். அதனால் இன்றைக்கி அவனுக்கு தெரியாமல் காரில் சில டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு அந்த நைட்டு 12 மணின்னு சொன்னாலே அவன் தெரிஞ்சுக்குவான். ஏன்னா இவங்க எல்லாருமே நைட்டு 12 மணிக்கு தான் பர்த்டே கொண்டாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் இவங்க நைட்டு எப்போ எல்லாருமே நைட்டில் தான் 12 மணிக்கு தான் பண்ணுவாங்க, நான் போனதே கிடையாது. இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நான் அவனுக்கு எதுவுமே ரொம்ப ரொம்ப காலமாச்சு. பர்த்டேன்னா ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருவான், அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நான் ஒன்றுமே பண்ணது கிடையாது. நான் அதனால் இந்த வீடியோவை நான் அவனுக்காக ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். அது கடைசியில் 12 மணிக்கு தான் தெரியும். அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரே சொதப்பலாயிடுச்சு. அநேகமாக அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சிட்டானா? அந்த நடிப்பு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பான நடிப்பு, ஒரே காமெடி. அவன் என்னென்ன தப்பு பண்ணுவோம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நான் இவனை வாடான்னு சொன்னான் சுதனை. ஆளே காணும் தான் மெயினா மாட்டினது. இவனாலேயே மொத்தமும் பண்ணிட்டு ஜிகினா ஓட்டிட்டு. ஹலோ, கவர் போடணும் கொஞ்சம் வாயன். கவர் போடணும்டா நடிக்கிறேண்ணா. எந்த நாய்? இங்கே ஒரு நாயே இல்லை. ஓ, இதுவா ராதேவா ஸ்பீக்கரில் எதுக்கு போடணும்? எந்த நாய்டா? ராதே இருக்குது. நான் வேற அதுக்கு பாவண்டா ஃபீட் பண்ணுண்டா. சீக்கிரம் வாடா. கேக் வெட்டலாமா? கேக் வெட்டலாம் வரியா? அப்படியே அப்படியே கேக் வெட்டலாம். வா கூட வா. போ 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 போ. சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா? சர்ப்ரைஸ் கால் பண்ணி கார் கவர் பண்ணுறோம், சீக்கிரம் வாவா. கார்க்கு வரியா? லைட்ல எரியுது. எங்க எரியுது? எங்கடா எரியுது? நான் புதுசா சீரியல் செட்டப் பண்ணிருக்கீங்களா? நான் பின்னாடி எல்இடி லைட் போட்டிருக்கேன். ஓ, அதான் கரெ. புடி புடி புடி. எங்க ஒளிஞ்சிருக்குதுங்க? கேளோ இங்க. நான் அங்க ஒளிஞ்சிருக்குது பாரு. நீ வா. எத்தனை பேர் என்னடா பண்றீங்க டேய்? நீ என்னடா vlog எடுத்துக்கிட்டு இருக்க? அப்படியே போங்கடா பாலாஜி. பாருங்க ஒளிஞ்சிருக்காங்க கேளா. ஓ சரி சரி. நீங்க என்ன கேமராவோட வரீங்க? நீங்க இந்த மாதிரி கேமரா பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா வந்தேன். டேய் 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 அதெல்லாம் எடுக்கலடா டேய். டேய் என்னடா இதெல்லாம்? டேய் டேய் வா அப்படியே. எல்லாம் எடுத்தாச்சு. இப்ப போய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படியே போங்க. ஏதாவது வரலாம். அது கூட மடிச்சு விட்டுலாம். இதெல்லாம் இடம் போட்டு வச்சுக்கிறீங்க. இது இல்ல இது அழகாதுடா. மூணு யார் யார் மூஸ்ல யார் பண்ணுது? டோலட்ல யார் செஞ்சது? வீடியோ நல்லா இருக்கு. டோலட் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும், 12 மணி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கல. நீ இல்லை அங்கே லேட் ஆகி பிளான் பண்ணுறது ஒழுக்கப்பட மாட்டீங்களா? யாரு பரமாத்த குரு என்ன பண்ணா? அவன் பிளான் தான் எல்லாம். கடைசியில் மாட்டீங்களா தெரியுமா? அது ஜிகினா ஊந்துச்சுல வீட்டில் நெத்தியில் ஒட்டி நிற்குது. இன்னும் ப்ளூ கலர் ஜிகினா மாட்டிக்கினா எங்க இருக்கு? कटिंग 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 केक என்னடா கட் பண்ண முடியுதா இல்லையா ஏ அண்ணாட பக்க கேக் தான சூப்பர் சக்கரையா போடலையாடா டோனட்ல டோனட்ல கேக்ல போட்டா சாப்பிடு சாப்பிடு சொல்ல இரு இரு நான் ஓகே ஓகே போடா என்ன ஊட்டி விடுங்க பாத்து ஓகே ஓகே நீ சாப்பிட்டு போறீங்க सरप्राइज सरप्राइज ஆயிச்சு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால தான் முதல்ல சொன்னேன் நான் இவரு கால் பண்ணினா தோ வர வர அந்த வந்துட்டு இருக்கே பக்கத்துல நின்னு gift கொடுக்கறாங்க gift வந்தா ஊசிடாண்டா ஊசலடா ட்ரையா நான் மூஞ்சில எதுமே இல்ல நான் சாப்பிட்டேனா ஈரமான கேக் ஒரு வாய் கருங்கல போட்டு தேச்சா மரிக்குதுடா மூஞ்சில பா அது க்ரீமியா இருக்கு இது எரியுதுடா மூஞ்சி ஓகே இப்போ ஓகே ஓகே சூப்பரா இருக்கு டேய் நீ எதுமே எடுக்கலடா கம்மியா பூசி இருக்கடா உனக்கு இதெல்லாம் அப்படியே படிக்குதுடா அதே கஷ்டமா ஐயோ இரு இரு இந்த என்னடா இப்படி ஆயிட்ட சே வா போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க பாரு ஓடி போடு டைசா விடாரு ஏய் கையில ஃபோன் இருக்கு அப்படியே நைட் வர பாத்தாங்கடா இல்ல ஹாண்ட் பண்றவ இல்ல பாரு சூப்பரா இருக்கு இது அந்த பைய இருக்கு ஓடி இல்ல ஓடி நீங்க ஏய் நான் கேமரா என்ன மிந்த்ரா ஷூவா ஷூடா இல்ல ஷூ இல்ல என்ன பாச்சா ஷூ ஷூடா ஷூ கடையாதா ரிப்பீட்டா அச்சா இவன் மூஞ்சிக்கல அந்த பிராண்ட் ரொம்ப ஓவர் ஸ்ரீ டோமி இருக்குறா இந்த டி நகர்ல 3-10 ரூபாய் இருக்குமே அதுவே இவனுக்கு எல்லாம் அதிகம் கிப்ட் மாப்ள மாதிரி வந்தியடா நல்லாவே இருக்கு டேய் என்னடா இடிச்சிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க थैंक यू फॉर द सरप्राइज அங்க சொல்லுங்க थैंक यू फॉर द सरप्राइज உண்மையா சர்ப்ரைஸ் थैंक यू फॉर द सरप्राइज ஏமாத்துக்காரலா கூடவே இருந்துட்டு அந்த மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேன் பின்னாடி உட்கார்ந்தேன் ஓ பின்னாடி உட்கார்ந்தேன் நீ தான் சொல்லிக்கிட்டு இருந்தியா இவன் இங்க இருக்கா அட பாவி இதெல்லாம் நான் சென்சார் பண்றேன்ப்பா அதெல்லாம் முடியாது எல்லாம் அப்படியே வந்து வீடியோல கண்ணாடி போட்டதெல்லாம் நல்லா தெரியும் ஆமா அங்கிள் ஐயோ குடுறலாம் பாலாஜி இதெல்லாம் கிரின்ஜ் பாலாஜி இது இது மறைஞ்சிருக்குடா அதெல்லாம் எடுக்கவே தேவல ஓகே பை சொல்லுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள்